இது ஸ்குவிட் ப்ரோ. இது என்னோட வந்து ரொம்ப நாள் ஆசைங்க, இது இந்த மாதிரி வந்துட்டு பீச்சில் மீன் பிடிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு. ஒன்று எடுத்துகிட்டு போகுது பாருங்கள், அது பெரிய மீன் எடுத்துகிட்டு போகுது. அவ்வளோதான் ஓடிச்சு. ஆ ஓகே, பாருங்கள் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. இப்போ இவங்க வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே வந்து அந்த வலையில் மீன் வருங்களா. இதில் இங்கே பார்த்தீங்களா, ராமேஸ்வரம் வந்தோடனே நம்ம என்ன எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா புதுமடம் ராயல் பீச் அங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே தான் தங்கிருக்கோம். ஃப்ரெண்டோட அண்ணா மேரேஜுக்கு வந்தோம், அப்படியே வந்தோம். இங்கே பக்கத்தில் பீச் இருக்குது அப்படின்னாங்க. பீச் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சும்மா இருப்போமா, நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம். மீன் பிடிச்சிட்டு வராங்க கைஸ். அங்கே பாருங்கள் மீன் பிடிச்சிட்டு வராங்கங்க. மீன் பிடிச்சிட்டு வராங்களா இல்லை இப்போ தான் வலை போட்டுட்டு வராங்களான்னு தெரியல. நம்ம வழக்கு அவங்க மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்கன்னா உள்ள மீன் இருக்கான்னு பார்க்கலாங்க. சூப்பருங்க பாருங்க, மீன் பிடிச்சிட்டு வராங்கங்க எல்லாரும். வேற லெவல் வேற லெவல். இப்போ மீன் உள்ள இருக்காங்கண்ணா, அதுல மீன் பிடிச்சிருக்கீங்களா அதுல? ஓ சரி சரி சரி, இதோ பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது இங்க பாருங்க, இது வந்து கனவா, இங்கிலீஷ்ல ஸ்குவிட் கலமாரி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இது ஸ்குவிட் ப்ரோ. இது அப்படியே ரவுண்ட் ரவுண்டா வெட்டி சூப்பரா இருக்கும். இது இங்க் சாக்கு, நீங்க அதை தொட்டீங்கன்னா கையில அப்படியே கருப்பா பிக்கும். இந்த பாத்தீங்களா, கனவா மீனுங்க இது பேரு. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. இங்க பாருங்க, இது கலர் மாறுங்க. ஆக்சுவலா பாருங்க, உயிர் இருக்கு பாருங்க, பாருங்க நின்றுது. இதுக்கு வந்து ஒரு கொடுக்கு ஒன்று இருக்கும் உள்ள. இது பார்த்துருக்கீங்களா முன்னாடி? இது வந்து உள்ள இதோட போன் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் பிரதர். இது உள்ள இது இதுக்குள்ளே வந்து ஒரு போன் இருக்கும், ஒரே ஒரு போன் போன் தான் இருக்கும். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்லாப் மாதிரி. பாருங்க பாருங்க, கலர் மாதிரி பாருங்க, கலர் மாதிரி பாருங்க. ஸ்குவிட்டுங்க இது, ஃப்ரெஷ் கேட்ச். சூப்பருங்க சூப்பருங்க. நீங்க காலையில நேரமே போயிருவீங்களா? சரி 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 சரி. பூனை அங்க பாருங்க, எத்தனை பூனை இருக்குண்ணா அங்க. இப்ப இவங்க வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டே வந்து அந்த வலையில மீன் வருங்களா இதுல? இன்னும் அவங்க பாருங்க, அங்க கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு இருக்காங்க. அந்த லாஸ்ட்ல பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours ஆகுமா அவங்க அதுல இருந்து. எங்களுக்கு எங்களுக்கு இங்கிருந்து பார்த்தா தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாருங்க, ஒரு 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 லைன் மாதிரி உங்களுக்கு போகுது பார்த்தீங்களா. இது வந்து அந்த கயிறு, அந்த கயிறோட லைன் பார்த்தீங்களா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து உள்ளே போகுதுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹலோ ஹாய், ஓகே தேங்க்யூ. எத்தனை வருக்கு பாருங்க, இவர் வந்து மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த குட்டி குட்டி மீன்லாம் வந்து பூனைக்கு போட்டுறாரு. ஒன்று எடுத்துகிட்டு போகுது பாருங்க, அது பெரிய மீன் எடுத்துகிட்டு போகுது. அவ்வளோதான் ஓடிடுச்சு, ஓடிடுச்சு. இன்னும் ரெண்டு வந்து ஜாயின் பண்ணது பாருங்க. ஐ அதை எடுத்துக்கிச்சு. பாருங்க அதோட அம்மா பாருங்க, அதோட குழந்தைக்கு குழந்தைக்கு கொடுத்துருச்சு பாருங்க. அதை எடுத்துகிட்டு போச்சு, ஆனால் அது கொடுத்துருச்சு. இப்போ இது வெயிட் பண்ணு, இதான் தாய் பாசன்றது. அதான் சரிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க தாத்தா. இது மட்டும் அப்படியே கையில் ஒரு டைம் இப்படி எடுத்து காமிச்சு, ஃபுல்லாக எடுத்து காமிச்சிருங்க. ஓகே பாருங்க, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, கனவா மீன். ஓகே ஓகே தேங்க்ஸ் தாத்தா. சூப்பருங்க, இங்கே பாருங்க கொஞ்சம் இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த த்ரெட்டு, ஒவ்வொரு த்ரெட்டு இருக்குல்ல, அது வந்து
முடியும் போது அவங்க மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்துக்கிறாங்க. மறுபடியும் இங்கே முன்னாடி வராங்க. அங்கே ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இழுத்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு எண்டுங்க, இங்கே ஒரு எண்டு இருக்குது. இங்கே இழுத்துட்டு இருக்காங்களா, அங்கே பாருங்க, அங்கே இருக்காங்க. அங்கே ஒரு எண்டில் இழுத்துட்டு இருக்காங்களா. ரெண்டுமே ஒரே வலை தான். இங்கே பாருங்க, அது வந்து அந்த ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணி இழுக்க போகிறாங்க. அங்கே இழுத்துட்டு இருக்காங்க பாருங்க, அந்த லாஸ்ட்டில் குட்டியாக தெரியுறாங்க பார்த்தீங்களா. சூப்பருங்க. நான் அதான் ஒன் சைடாக இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சர்க்கிள் அங்கே பாருங்க, அங்கே போயிட்டு அப்படி சுற்றி அப்படி வந்து என்னோட வந்து ரொம்ப நாள் ஆசைங்க இது. இந்த மாதிரி வந்துட்டு பீச்சில் மீன் பிடிக்கிறத பார்க்கணும் அப்படின்னு. மேபி ஒரு நாள் நம்ம வந்து கடலுக்குள்ளேயும் போவோம் பாருங்களா. ஒருத்தங்களாம் அப்படி இழுத்துட்டே இருக்காங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்குங்க, உங்களுக்கு தெரியாது அங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் மிதக்கிற பஞ்சு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒயிட் கலர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. மொத்தம் மூணா. அந்த மூணுமே வந்ததுக்கப்புறம் தான் வந்து மீன்லாம் வெளியே வரும் அப்படின்னாங்க. இது இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் ஒரே செம ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள். அவங்க கால் பாருங்க, எல்லாம் ஒரே மூமெண்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு ஒயிட் கலர் மிதக்கிற மாதிரி ஒன்று வருது பார்த்தீங்களா. இது ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி இன்னும் மூணு வரும் ஓகேங்களா. டைம் அந்த எண்ட்லேயும் வந்துருக்கு பாருங்க. அந்த எண்டில் ஒருத்தர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரா, குட்டி 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 டாட்ஸ் மாதிரி தெரியுதா. அந்த எண்ட்லேயும் வந்துட்டு வலை வந்துருச்சு. இந்த எண்ட்லேயும் அப்போ தான் கரெக்டான சிங்க்ரனைசேஷன் இருந்தால் தான் ஒரே மாதிரி வரும் போல. ஆனால் இப்போ அந்த வலையெல்லாம் உள்ளே கொண்டு போகிறாங்களா, அதை என்ன பண்ணுவாங்க? ஓ இவங்க மறுபடியும் இன்னொரு வலை உள்ளே போடுவாங்களா? ஓ சரி 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 சரி. வலையோட கிடையாது எங்கே தெரியுமா, அங்கே ஆரம்பித்தோம். இந்த ஒரு இது மாதிரி தெரியுதா, அங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே வந்து கையில் பிடிச்சிருக்காங்க. வேற லெவலுங்க. ஐயோ இங்கே போயிடுச்சுங்க. எங்கிருக்கு பாருங்க, பக்கத்தில் வந்துருச்சு பாருங்க. நெட்டு நான் ஜூம் கூட பண்ணல, பக்கத்தில் வந்துருச்சு. நெட்டை தான் சொல்லுங்க. சரி, நான் ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு ரவுண்ட் அதான் பார்க்க